வணக்க நேயர்களே, வணக்கம். தமிழொலியின் மற்றொரு பகுதியான இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021 வியாழக்கிழமை. இன்றைய நாளும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இயற்கையுடன் இணைந்தது தான் மனித வாழ்வு. இயற்கையை மனிதன் போற்றி பூசித்திருக்கின்றான். இயற்கையை அதன் அழகு கெடாதவாறு அவ்வாறே வைத்திருப்பது மனித குலத்துக்கு நல்லது. இந்த காலநிலை மாற்றம் பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இயற்கையை பேணுவது என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் இயற்கை தொடர்பில் ரஷ்யாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி மிகேல் கோபர்சப் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது, இயற்கையே எனது இறைவன், எனக்கு இயற்கை புனிதமானது, மரங்கள் என் கோவில்கள், காடுகள் என் தேவாலயங்கள் என்பதாக ரஷ்யாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி மிகேல் கோபர்சப் குறிப்பிடுகின்றார். எனவே இயற்கையுடன் எவ்வாறு மனிதன் ஒன்றித்து வாழ்ந்தானோ அவ்வாறே இயற்கையையும் தொடர்ச்சியாக பேண வேண்டியது எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு மிக மிக முக்கியமானதாகும் என்ற விடயத்தையும் கூறிக்கொள்கின்றேன். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சிக்கு வளமை போன்றே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டமோட். நெஸ்டமோட் அனுசரணையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரம் யாழ் குடா நாட்டிலிருந்து ஒளிவந்திருக்கும் இன்றைய ஈழநாடு, உதயன், பலம்புரி மற்றும் யாழ் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் பிரதான தலைப்பு செய்திகளாக இன்றைய ஈழநாடு பத்திரிகையில், உள்நாட்டு பொறிமுறை திட்டங்களால் நல்லிணக்கம், மனித உரிமைகளில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளது, ஐநாவின் உதவி செயலாளரிடம் கூறினார் பீரிஸ் என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி. அதேபோல் உதயம் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், விவசாயிகளிடம் பணிந்தது அரசு, ரசாயன உர இறக்குமதிக்கு அனுமதி என்பதாக காணப்படுகின்றது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி. அதேபோல் இன்றைய காலைக்கு விளம்பரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், விளம்பரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, நிரந்தர சமாதானத்துக்காக இலங்கை தமிழர்களுடன் அமெரிக்கா இணைகின்றது, அமெரிக்க உதவி இராஜாங்க செயலாளர் என்பதாக காணப்படுகின்றது இன்றைய விளம்பரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி. அதேபோல் யாழ் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், இது தமிழர் தேசம் அல்ல, சிங்களவர் தேசம் என அரசு தரப்பு பின்வரிசை எம்பிக்கள் பாராளுமன்றில் கூச்சல், தமிழர் தேசம் தேசிய தலைவர் பிரபாகரன் வார்த்தைகளுக்கு கடும் எதிர்ப்பு என்பதாக காணப்படுகின்றது யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி. நாங்கள் தொடர்ந்து இன்றைய உள்நாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்கம் முக்கிய செய்திகள் மீது விரிவான பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் பிரதான தலைப்பு செய்தி, உள்நாட்டு பொறிமுறை திட்டங்களினால் நல்லிணக்கம், மனித உரிமைகளில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளது, ஐநாவின் உதவி செயலாளரிடம் கூறினார் பீரிஸ் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. உள்நாட்டு பொறிமுறைகளால் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அரசாங்கம் கூறியுள்ளது. இலங்கை வந்துள்ள ஐநாவின் அரசியல் சமாதானத்தை கட்டியெழுப்பும் மற்றும் சமாதான நடவடிக்கைகளுக்கான உதவி செயலாளர் காலித் கியாரி நேற்று புதன்கிழமை வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸை சந்தித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் இடம்பெற்ற இந்த சந்திப்பில், பயங்கரவாத தடை சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் உட்பட நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பாக உள்நாட்டு செயல்முறைகளில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் அமைச்சர் இதன் போது கூறினார். அத்துடன் தாமாக ஏற்றுக்கொண்ட சர்வதேச கடமைகளுக்கு அமைவாக நிலையான சமாதானத்தையும் அபிவிருத்தியையும் அடைவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையுடன் இலங்கை தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் காலித் கியாரியுடன் ஐநாவின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் ஹம்டி மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலரும் பங்கேற்றிருந்தனர் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது, உள்நாட்டு பொறிமுறை திட்டங்களினால் நல்லிணக்கம், மனித உரிமைகளில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளது, ஐநாவின் உதவி செயலாளரிடம் கூறினார் பீரிஸ் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் ஐநாவின் நிபுணர் ரெமோயா நாளை இலங்கை வருகின்றார் என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. தற்கால அடிமை முறைகள் பற்றிய ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் ரெமோயா ஒபேகொடா நாளை வெள்ளிக்கிழமை இலங்கை வருகின்றார். டிசம்பர் மூன்றாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்கும் அவர், ஆடை தொழிற்சாலை, தேயிலை தோட்டங்கள், சுற்றுலா மற்றும் வீட்டு வேலை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார துறைகளில் உள்ள தொழிலாளர்களின் நிலைமைகள் குறித்தும் ஆய்வு செய்வார். நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட ஒழுக்கமான வேலைக்கான அணுகலை தடுக்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் முறையான தடைகளை நடைமுறைப்படுத்தலை மதிப்பிடவும் விசிட அறிக்கையாளர் உத்தேசித்துள்ளார். நிலையான அபிவிருத்தியின் இலக்கான 8.7 அடைவதற்கு இலங்கை அரசாங்கம் செய்துள்ள அர்ப்பணிப்புகளின் வெளிச்சத்தில் இந்த விடயத்தில் எந்தளவு முன்னேற்றம் எட்டப்பட்டது, எத்தகைய குறைபாடுகள் நீடிக்கின்றன, அவற்றை எவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தீர்க்கலாம் என்பது குறித்தும் அவர் ஆராய்வார் என்று தெரிய வருகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது ஐநாவின் நிபுணர் ரெமோயா நாளை இலங்கை வருகின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல் கொரோனா தொற்றால் மேலும் 23 பேர் உயிரிழப்பு என்பதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இன்றைய உள்நாடு பத்திரிகையில்.
நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 23 பேர் உயிரிழந்தனர் என்று அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளவர்களில் 11 ஆண்களும் 12 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 14,205 ஆக உயர்வடைந்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது கொரோனா தொற்றால் மேலும் 23 பேர் உயிரிழப்பு என்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது. அதேபோல் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் புதிய சட்டத்தின் கீழ் நடத்தப்படும் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. புதிய சட்டத்தின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற புத்த சாசன சமய அலுவல்கள் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு தேசிய மரபுரிமைகள் அருங்கலைகள் மற்றும் கிராமிய கலைநுட்ப மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சு அரச சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் இராஜாங்க அமைச்சு ஆகியவற்றின் மீதான குழு நிலை விவாதத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த விவாதத்தில் உரையாற்றிய ரஞ்சித் மதும பண்டார கூறுகையில், மாகாண சபை தேர்தலுக்கு செல்ல அரசாங்கம் அஞ்சுகின்றது. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதாக தெரிவித்தே ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 2 வருடமாகியும் தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இம்மை குறை கூறி வருகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு சபைக்கு சமர்ப்பித்தால் அதற்கு ஆதரவளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அத்துடன் அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் 2 வருடங்களுக்கு பிற்போட நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் உண்மை நிலை என்ன என்பதை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்றார். இதன் போது பதிலளித்த சபை முதல்வர் தினேஷ் குணவர்த்தன கூறுகையில், நடைமுறை சட்டத்துக்கிணங்க மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாதென உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்த புதிய சட்டம் இயற்றுமாறும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. எமது முன்னாள் ஜனாதிபதியும் அது தொடர்பில் நீதிமன்றம் சென்றிருந்தார். அந்த வகையில் புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு நாங்கள் 2 தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளோம். இதன்படி புதிய சட்டம் ஒன்றை உருவாக்கி மாகாண சபை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். உங்களது காலத்தில் நீங்கள் செய்த தவறை நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்ற என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் புதிய சட்டத்தில் நடத்தப்படும் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தகவல் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை வடக்கில் முன்னெடுக்கவில்லை இராஜாங்க அமைச்சர் மிதுர என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. வடக்கில் நாங்கள் ஆக்கிரமிப்புகளையோ பலவந்தமான குடியேற்றங்களையோ எந்த வகையிலும் முன்னெடுக்கவில்லை. பாதுகாக்க வேண்டியவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கையிலேயே ஈடுபடுகின்றோம் என்று தேசிய மரபுரிமைகள் அருங்கலைகள் மற்றும் கிராமிய கலைநுட்ப மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் மிதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி முன்வைக்கும் குற்றச்சாட்டாக தமிழ் மக்கள் வசிக்கும் பிரதேசங்களை பௌத்த மயமாக்க முயற்சிப்பதாக கூறுகின்றனர். நாங்கள் பாதுகாக்க வேண்டியவற்றை காக்க தயார். அதனை தமிழ் சிங்கள முஸ்லீம் என்றோ அல்லது இந்து கிறிஸ்தவ இஸ்லாம் என்றோ பாதுகாக்கவில்லை. இலங்கை என்ற ரீதியிலே அதனை செய்கின்றோம். ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு பலவந்தமாக மக்களை குடியேற்றவோ பலவந்தமாக விகாரங்களை அமைக்கவோ நாங்கள் முயற்சிக்கவில்லை. கடந்த கால மரபுரிமைகளை மீள தேசத்துக்கு வழங்குவதற்கான பணியே தொல்பொருள் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர தமிழ் மக்களின் வாழ்விடங்களையோ அல்லது விவசாய இடங்களையோ பலவந்தமாக பெற்றுக்கொள்ளவோ எங்களுக்கு அவசியமில்லை. அடிக்கடி இது தொடர்பாக கருத்து கூறுகின்றனர். இதற்கு நிறுத்தம் இருக்க வேண்டும். நாங்கள் நட்புறவுடனேயே கருத்தை நீட்டுகின்றோம் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது, ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை வடக்கில் முன்னெடுக்கவில்லை இராஜாங்க அமைச்சர் மிதுர என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல் மற்றொரு செய்தியாக, பருத்தித்துறை பிரதேச சபையின் அமர்வில் பங்கேற்றவருக்கு தொற்று என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. பருத்தித்துறை நகரசபையின் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் பங்கேற்ற உறுப்பினர் ஒருவருக்கு COVID-19 தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபையின் வரவு செலவு திட்டம் தவிசாளரால் நேற்று முன்வைக்கப்பட்டது. வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு ஒரு மேலதிக வாக்கினால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் 5 பேரும், தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் சுயேட்சை ஆகியவற்றின் உறுப்பினர் தலா ஒருவர் ஆதரவாக வாக்களித்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் 6 பேரும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் எதிராக வாக்களித்தனர்.
அதனால் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் சமநிலை காணப்பட்டது. இதனால் உள்ளூராட்சி மன்ற சட்டத்துக்கு அமைய தவிசாளர் தனது வாக்கை ஆதரவாக அளித்து ஒரு மேலதிக வாக்கால் நிறைவேற்றப்பட்டது. இந்த வாக்கெடுப்பின் போது கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் உடல்நலக்குறைவுடன் காணப்பட்டார். அவர் வாக்கெடுப்பில் பின்னர் பருத்துத்துறை ஆதார மருத்துவமனைக்கு சென்று முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் COVID-19 நோய் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அவர் மருத்துவமனையில் COVID-19 விடுதியில் சிகிச்சை பெறுகின்றார். முன்னதாக இவர் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற கூட்டத்திலும் பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது பருத்துத்துறை பிரதேச சபையின் அமர்வில் பங்கேற்றவருக்கு தொற்று என்பதாக காணப்படுகின்றது. அதுபோல் மற்றொரு செய்தியாக 58,000 பட்டதாரிகளுக்கு விரைவில் நிரந்தர நியமனம், 41,000 ரூபாய் மாத சம்பளம் என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இன்றைய இல்நாடு பத்திரிகையில். அரசு சபையில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அரசு சபையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி இராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்கர் தெரிவித்துள்ளார். நிரந்தர நியமனம் வழங்கப்படுவோருக்கு மாதாந்தம் 41,000 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்படும் என பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே இராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்க குறிப்பிட்டார். 2015 பின்னர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட சுமார் 58,000 பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் தொற்று காரணமாக பட்டதாரிகளுக்கு வழங்கப்படவிருந்த தொழிற்பயிற்சிக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது 58,000 பட்டதாரிகளுக்கு விரைவில் நிரந்தர நியமனம், 41,000 ரூபாய் மாத சம்பளம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக தாவடியில் விபத்தை ஏற்படுத்திய பஸ் இலக்கு தகடு இன்றி எப்படி பயணித்தது, பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. யாழ் தாவடி சந்தியில் விபத்தை ஏற்படுத்திய இலக்கு தகடு இல்லாத இராணுவத்தின் பஸ்ஸை தம்முடைய பஸ் இல்லை என இராணுவத்தினர் மறுக்கின்றனர். அப்படியானால் ஒரு இலக்கு தகடு இல்லாத பஸ் யாழ் நகரின் பல பகுதிகளுக்குள்ளும் பயணித்த நிலையில் அதனை போலீசார் சாவடிகளில் மறைக்கவோ சோதனையிடவோ இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான எஸ் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் அங்கு மேல தெரிவிக்கையில் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதி தாவடி சந்தியில் பாடசாலை மாணவியை ஏற்றி சென்ற மோட்டார் சைக்கிளை இலக்கு தகடு இல்லாத இராணுவ பஸ் மோதியலில் மாணவி படுகாயமடைந்த நிலையில் அவரதின் தந்தையும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய இராணுவ பஸ்ஸில் எந்த சைகை விளக்குகளோ ஒளி எழுப்பியோ இருக்கவில்லை. அத்துடன் பஸ்ஸின் முன்பக்கம் பின்பக்கம் என இரு பக்கங்களிலும் இலக்க தகடுகளும் இருக்கவில்லை. இருந்தபோதும் இந்த பஸ் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பதிவின்படி இராணுவ தலைமையக பதிவை கொண்டுள்ளது. விபத்து நடந்த இடத்துக்கு வந்த இராணுவத்தினர் இது தம்முடைய பஸ் அல்லவென தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இந்த பஸ்ஸிலே வச்சாப்பலை கண்ணகி அம்மன் என எழுதப்பட்டுள்ளது. யுத்தம் முடிந்த காலத்தில் மக்களின் இந்த பஸ்ஸை தம்மகப்படுத்திய இராணுவ தலைமையகத்தின் பேரிலேயே வைத்திருந்த நிலையிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இலக்கு தகடு இல்லாத இந்த இராணுவத்தின் பஸ் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியிலிருந்து KKS வீதியூடாக இனிவில் வரையும் பயணம் செய்துள்ளது. எந்த இடத்திலும் போலீசார் இந்த இலக்கு தகடு இல்லாத பஸ்ஸை மறித்து சோதனையிடவில்லை. இவ்வாறு சென்ற பஸ் தான் இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது தாவடியில் விபத்தை ஏற்படுத்திய பஸ் இலக்கு தகடு இன்றி எப்படி பயணித்தது, பாராளுமன்றத்தில் சிறிதரன் கேள்வி என்பதாக காணப்படுகின்றது. அதே போல மற்றொரு செய்தியாக கிளிநொச்சி டிப்போ சந்தியில் சுற்றுவட்ட பாதை அமையுங்கள், நெடுஞ்சாலை அமைச்சருக்கு பிரதமர் உத்தரவு என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. கிளிநொச்சி டிப்போ சந்தியில் சுற்றுவட்ட பாதை அமைக்கும் ஸ்ரீதரன் எம்பியின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுமாறு நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய ஸ்ரீதரன் டிப்போ சந்தியில் சுற்றுவட்ட சந்தியை அமைத்து சைகை விளக்குகளை பொருத்துமாறு தான் பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை தலைவருக்கு கடிதம் எழுதியும் அது இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் தயவு செய்து முதலில் அதனை நிறைவேற்றுங்கள் என சபையில் இருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் கோரிக்கை விடுத்தார். இதன்போது எழுந்த நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கிளிநொச்சி பிரதேசத்தின் போக்குவரத்து பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எனக்கு இப்போது பணிப்புரை விடுத்துள்ளார், உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது கிளிநொச்சி டிப்போ சந்தியில் சுற்றுவட்ட பாதை அமையுங்கள், நெடுஞ்சாலை அமைச்சருக்கு பிரதமர் உத்தரவு என்பதாக காணப்படுகின்றது. அதிக மழை மற்றும் காற்றால் காரை நகரில் 632 பேர் பாதிப்பு என்பதாக மற்றும் ஒரு செய்தி இன்றைய இல்நாடு பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நேற்று நிலவிய
சீரற்ற வானிலையால் 183 குடும்பங்களைச் சேர்ந்த 632 பேர் காரைநகரில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று மாலை வரையான நிலவர அறிக்கையின்படி நேற்று காலை முதல் பெய்த கனமழை மற்றும் வேகமான காற்றால் காரை நகரில் 183 குடும்பங்களைச் சேர்ந்த 632 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இரு குடும்பங்கள் தற்காலிகமாக இடம்பெயர்ந்து உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது அதிக மழை மற்றும் காற்றால் காரை நகரில் 632 பேர் பாதிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல தமிழர் தேசம் தேசிய தலைவர் பிரபாகரன் கஜேந்திரன் எம்பியின் விழிப்பால் கொந்தளித்தது பாராளுமன்றம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. தமிழர் தேசம் தேசிய தலைவர் பிரபாகரன் என்ற கஜேந்திரன் எம்பி பாராளுமன்றில் விழித்த வார்த்தைகளால் ஆளுங்கட்சியினர் புகுண்டெழுந்தனர். இந்த வார்த்தைகளை உடனடியாக கன்சாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று சபைக்கு தலைமை தாங்கிய வேலுக்குமார் எம்பியிடம் கோரினர். ஆனால் அதற்கு அவர் மறுத்துவிட்டமையால் சபையில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உரையாற்றினார். அவரின் உரையில் அடிக்கடி தமிழர் தேசம் தேசிய தலைவர் பிரபாகரன் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் கோபமடைந்த இராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பேபுல ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி இந்த உயர் சபையில் தேசிய தலைவராக பயங்கரவாத தலைவரின் பெயரை குறிப்பிட்டுள்ளார். தலைமை தாங்கும் உங்களுக்கு இந்த மொழி புரிந்திருக்கும். இதனால் இதனை கன்சாட்டிலிருந்து நீக்குங்கள் என்றார். இதற்கு பதிலளித்த சபைக்கு தலைமை தாங்கிய வேலுக்குமார் எம்பி, அது அவரின் கருத்து, வெளியிடும் உரிமையே. அதற்கு என்னால் இடையூறு செய்ய முடியாது. உங்களுக்கு கோரிக்கை இருந்தால் நான் அதனை சபாநாயகரிடம் முன்வைக்கின்றேன் என்றார். இதன்போது எழுந்த அரசு தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் முசமில், விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும். இந்த நாட்டின் இலட்சக்கணக்கில் மக்களை கொன்றவரை வீரராக கூறி இந்த சபையில் கருத்து வெளியிட முடியாது. இது அவரின் கருத்து இல்லை, இது இனவாதத்தை உண்டாக்குவதாகும். இதனை சபைக்குள் கொண்டு வர முடியாது. தயவு செய்து அந்த கருத்தை கன்சாட்டிலிருந்து நீக்குங்கள். நீங்களே இப்போதே சபைக்கு தலைமை ஆசனத்தில் இருக்கின்றீர்கள். இதனால் நீங்கள் கன்சாட்டிலிருந்து நீக்குங்கள் என்றார். இதற்கு வேலுக்குமார் எம்பி, எனக்கு சபாநாயகரிடம் முன்வைக்கும் நிலையியல் கட்டளையே உள்ளது. அதன்படி அதனை அவரிடம் முன்வைக்கின்றேன் என்றார். இதைத் தொடர்ந்து எழுந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உள்ளது. ஒரு தரப்பு சார்ந்த கருத்துக்களை கூறுகையில் அதனை பெரும்பான்மை சமூகம் விரும்பவில்லை என்றால் அதனை தடுக்க முயலக்கூடாது என்பதுடன் அவரை மௌனிக்கவும் செய்ய வேண்டாம் என்றார். இதனை அடுத்து அரசு தரப்பின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் எழுந்து, இந்த பாராளுமன்றத்தில் சிறப்புரிமைகளை இவ்வாறான விடயங்களுக்காக பயன்படுத்த முடியாது. பயங்கரவாத தலைவரை தேசிய தலைவராக எந்த பாராளுமன்றத்திலாவது கூறுவார்களா? அதற்கு அனுமதி வழங்க வேண்டாம். இவர்கள் பிரபாகரனை நெல்சன் மண்டேலா மகாத்மா காந்திக்கு சமாந்தரமாக கூற முற்படுகின்றனர். ஆனால் அவர் பயங்கரவாத தலைவரே என்றார். இதனையடுத்து தனது பேச்சை தொடர்ந்த கஜேந்திரன் எம்பி, ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். அதாவது நாடு அழிவு பாதையில் செல்கின்றது. வீடு கொளுத்துகின்ற ராசாவுக்கு நெருப்படுத்த கொடுக்கின்ற மந்திரிகளாக நீங்கள் இருக்க வேண்டாம் என்று கேட்கின்றேன் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது தமிழர் தேசம் தேசிய தலைவர் பிரபாகரன் கஜேந்திரன் எம்பியின் விழிப்பால் கொந்தளித்தது பாராளுமன்றம் என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் காணப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. எனவே இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் அடுத்ததாக இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிரதான செய்திவார் காணப்படுகின்றது, விவசாயிகளிடம் பணிந்தது அரசு, ரசாயன உர இறக்குமதிக்கு அனுமதி என்பதாக காணப்படுகின்றது. ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி ரத்து செய்யப்படும் என்று விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இரசாயன உரங்கள், களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இரசாயன உரங்களை இறக்குமதி செய்வது தனியார் துறையினர் இன்று தொடக்கம் ஆரம்பிக்க முடியும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இரசாயன உரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டமையினால் நெற்செய்கை மட்டுமின்றி ஏனைய விவசாய உற்பத்திகளும் வீழ்ச்சியடைந்தன. அதனால் மரக்கறி வகைகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தற்போது மரக்கறி வகைகளின் விலையும் அதி உச்சமாக உள்ளது. இந்த விலை அதிகரிப்பு அடுத்த மாதமும் நீடிப்பதோடு மென்மேலும் விலை அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அதனால் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் நிலையும் ஏற்பட்டு மிக மோசமான நிலைக்கு நாட்டு மக்கள் தள்ளப்படுவர் என்று அரசு தரப்பும் எதிரணி அரசியல்வாதிகளும் கடும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்.
விவசாயிகளும் நாடு முழுவதிலும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையிலேயே அரசாங்கம் ரசாயன உரங்களுக்கான இறக்குமதிக்கு தடை விதித்திருந்த தடையை நேற்று மூலப்பெற்றது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில். அது விவசாயிகளிடம் பணிந்தது அரசு ரசாயன உர இறக்குமதிக்கு அனுமதி என்பதாக காணப்படுகின்றது உதயனின் பிரதான செய்தி. உதயன் பத்திரிகையினுடைய ஏனைய முதற்பக்க செய்திகள் மீது பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் குளத்தில் குளித்த சிறுவன் மூழ்கி சாவு, பரிசோதனையில் தொற்று உறுதி என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. வவுனியா பாவர் குளத்தில் தாயுடன் நீராடி 4 வயது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். அவருக்கு மேற்கொண்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர். சிறுவன் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த வேளை தாயார் கரைக்கு சென்ற போது சிறுவனை காணவில்லை. அங்கு நின்றவர்களையும் அழைத்து தேடிய போதும் சிறுவன் சடலமாகவே மீட்கப்பட்டார். இதனையடுத்து சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சடலத்தை அடக்கம் செய்ய சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உளுக்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது குளத்தில் குளித்த சிறுவன் மூழ்கி சாவு, பரிசோதனையில் தொற்று உறுதி என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் தடையை உறுதி செய்தது யாழ் நீதிமன்றம் என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. யாழ் நீதிமன்றம் வழங்கிய மாவீரர் நாள் தடை உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் யாழ்ப்பாணம் நீதிமன்ற பதில் நீதிமான் வி.டி. சிவலிங்கம் நிராகரித்தார். மாவீரர் நாள் நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரி கடந்த 19ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதிமான் நீதிமன்றில் பதில் நீதிமான் வி.டி. சிவலிங்கத்தின் முன் யாழ்ப்பாண போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதன்படி மாவீரர் தின நிகழ்வை நடத்துவதற்கு பலருக்கும் பதில் நீதிமான் தடை விதித்திருந்தார். அது பற்றிய கட்டளைகள் பிரதிவாதிகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இதில் சிரேஷ்ட சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தாவின் பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தன் மீதான தடையை நீக்கக் கோரி ஸ்ரீகாந்தா மனு ஒன்றை நேற்று தாக்கல் செய்திருந்தார். மனு பரிசீலனையின் போது சிரேஷ்ட சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா சுமார் 80 நிமிடங்கள் சமர்ப்பணம் செய்தார். பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான 3 சட்டத்தரணிகளும் கிட்டத்தட்ட 2 மனுத்தியாளங்கள் சமர்ப்பணம் செய்தனர். போலீசார் தரப்பில் சுமார் 30 நிமிடங்கள் பதில் வழங்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பதில் நீதவான் மிக சுருக்கமாக, நான் வழங்கியிருப்பது தற்காலிக கட்டளை அல்ல, நிரந்தர கட்டளை. நீங்கள் விரும்பினால் மேல் நீதிமன்றில் விண்ணப்பிக்கலாம் என்று தீர்ப்பளித்தார். யாழ் மாவட்ட ஏனைய நீதிமன்றங்களான சாவகச்சேரி நீதிமன்றம் நீதிபதி ஏ ஜூட்சன், பரிசுத்துறை நீதிபதி கிருஷாந்தன், மல்லாக நீதிபதி ஏ ஆனந்தராஜா, ஊர்காவத்துறை நீதிபதி கஜநிதிபாலன் ஆகியோர் மாவீரனால் தடை கூறிய மனுக்களை நிராகரித்திருந்தனர் என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது தடையை உறுதி செய்தது யாழ் நீதிமன்றம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தி, கொரோனா தொற்று 745, சாவு 23 என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இலங்கையில் மேலும் 23 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 11 ஆண்களும் 12 பெண்களும் உள்ளடங்குகின்றனர் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதில் 30 வயதுக்குட்பட்டவர்களில் ஆண் ஒருவரும், 30 வயது தொடக்கம் 59 வயது கிடைப்பட்டவர்களில் 1 ஆணும் 3 பெண்களுமாக 4 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 9 ஆண்களும் 9 பெண்களுமாக 18 பேரும் அடங்குகின்றனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 14,205 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை இலங்கையில் நேற்று 745 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 559,605 எகிறியுள்ளது. இவர்களில் 17,471 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 401 பேர் நேற்றும் குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 527,929 அதிகரித்துள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அது தொற்று 745, சாவு 23 என்பதாக கொரோனா தொற்று தொடர்பாக வெளிவந்த செய்தியாக இருக்கின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக இன்றைய உதயன் பத்திரிகையில் நாடாளுமன்றில் நேற்று மாவீரர்களுக்கு அஞ்சலி என்பதாக காணப்படுகின்றது. தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த புனிதமான மாவீரர்களுக்கு இந்த சபையில் வைத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பில் அவர் கூறுகையில், தமிழர்களை பொறுத்தவரை இந்த மாதம் மிக முக்கியமான புனிதமான மாதமாகும். தமிழ் மக்களின் உரிமைக்காகவும், தமிழர்கள் மீது சுதந்திர காலம் தொட்டு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிராகவும், அதனை தடுப்பதற்காகவும் போராடி தமிழ் மக்களுடைய தேசம் அதனுடைய இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் அரசியல் தீர்வு கிடைத்தால் அதன் மூலம் அனைத்து இன மக்களும் ஐக்கியமாக வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்போடு உயிர் தியாகம் செய்த புனிதமான மாவீரர்களை நினைவு கூறும் மாதம் இது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அவையில் அந்த மாவீரர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது நாடாளுமன்றத்தில் நேற்று மாவீரர்களுக்கு
அஞ்சலி என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தி, வடக்கில் தொடர் மழை வான் பாய்கின்றது, பவனியா மன்னர் குளங்கள் என்பதாக மற்றொரு செய்தி இருக்கின்றது. வடக்கில் 5 மாவட்டங்களிலும் நேற்று அதிகாலை தொடக்கம் மழை பெய்து வருகின்றது, இதனால் இயல்பு நிலை முடங்கியுள்ளது. பவனியாவில் கடும் மழையும் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் உருவாகியுள்ளது, இதனால் வடக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அதன்படி மழை தொடர்ச்சியாகவும் விட்டுவிட்டும் பெய்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நேற்று கடும் மழை இல்லாவிட்டாலும் தொடர் மழையுடன் தூறலும் காணப்பட்டது. வவுனியா வடக்கு நெடுங்கனி பிரதேச செயலக பிரிவில் தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளம் தேங்கியுள்ளது, அரசு சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நெடுங்கனி ஒளுமடு கூழாங்குள வீதியை மூடி வெள்ளம் பாய்வதனால் குறித்த வீதியூடாக போக்குவரத்தில் பயணிகள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். நெடுங்கனி கமல்நல சேவைகள் திணைக்களம், விவசாய திணைக்களம், போலீஸ் நிலையம், மருத்துவ பொது மருத்துவமனை ஆகிய இடங்களில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. கமல்நல திணைக்களத்தில் உரக்களஞ்சியத்துக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது, அதனால் உர வகைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் தொடக்கம் மழை பெய்கின்றது. மன்னார் மாவட்டத்தின் பிரதான குளமாகிய கட்டுக்கரை குளத்தில் தொடர்ந்தும் 2 அங்குல நீர் வான் பாய்கின்றது. அத்துடன் அகத்திமுறிப்பு குளத்தில் 3 அங்குல நீர் வான் பாய்கின்றது என்று மன்னார் மற்றும் வவுனியா நீர்ப்பாசன பணிப்பாளர் இந்திரி ஜோகராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் பல கிராமங்களின் உள்வீதிகள் மற்றும் பலரின் வீட்டு வளவுகள் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கின்றன என்பதாகவும் அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது வடக்கில் தொடர் மழை வான் பாய்கின்றன, வவுனியா மன்னர் குளங்கள் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் இன்றைய உதயம் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. கார்த்திகை பூ அணிவது நினைவேந்தலாகாது, அரச ஊடகங்களுக்கு இந்திய துணை தூதரகம் விளக்கம் என்பதாக காணப்படுகின்றது. விடுதலை புலிகளின் நினைவேந்தல் நிகழ்வுகளில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதுவர் ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரன் பங்கேற்றார் என்று அரச ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளுக்கு இந்திய துணை தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஏற்பாடு செய்த கார்த்திகை வாசம் மலத்தோட்டத்தை ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரன் சனிக்கிழமை திறந்து வைத்தார். அதன்போது அவருக்கு கார்த்திகை பூ அணிவிக்கப்பட்டது. வடக்கு மாகாண மரநடுகை வாரத்தை முன்னிட்டு கடந்த சில வருடங்களாக தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இந்த நிகழ்வை நடத்தி வருகின்றது. அங்கு மர கண்காட்சியும் விற்பனையும் நடைபெறுவதோடு மாணவர்களுக்கு இலவச மரக்கன்றுகளும் வழங்கி வருகின்றது. எனினும் தமிழ் சிங்கள அரசு ஆதரவு ஊடகங்கள் இதனை சர்ச்சையாக்கின. அது விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வு, இந்திய துணை தூதர் அதில் கலந்து கொண்டார் என சர்ச்சையாக்கின. இவ்வாறு சர்ச்சைக்குரிய ஊடக செய்திகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் அறிக்கை ஒன்றை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் வெளியிட்டுள்ளது. அதில் 2021 நவம்பர் 20 யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள சங்கலியன் பூங்காவில் இந்திய துணை தூதர் பசுமை கண்காட்சியை ஆரம்பித்து தாவர மரக்கன்றுகளை விநியோகித்தது தொடர்பாக பல தவறான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. அழைப்பின் பேரில் அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அத்தகைய பங்கேற்பு அமைப்பாளர்கள் அல்லது அவர்களின் செயல்களுடன் உத்தியோகபூர்வ நிகழ்ச்சிக்கு வெளியே எந்த வகையிலும் சம்பந்தப்படவில்லை. இது தொடர்பில் அவருக்கு எந்த முன்னறிவித்தலும் வழங்கப்படவில்லை என்றுள்ளது. இதேபோல இலங்கையின் வறண்ட வலயங்களில் மலரும் கார்த்திகை பூ கார்த்திகை மாதங்களில் மலர்வது, வடக்கு கிழக்கின் பல இடங்களில் அது மலரும், விடுதலை புலிகள் கார்த்திகை மலரை தமது அடையாளங்களில் ஒன்றாக கொண்டிருந்தார்கள் என்ற ஒரே காரணத்தினால் தமிழ் நிலத்தின் தனித்துவமான மலரையும் பயங்கரவாத பட்டியலில் இணைக்கும் முயற்சியில் அரசு ஆதரவு ஊடகங்கள் தீவிர முயற்சி கொள்வது ஆபத்தானது என்று அவதானிகள் குறிப்பிடுகின்றன என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது கார்த்திகை பூ அணிவது நினைவேந்தலாகாது, அரச ஊடகங்களுக்கு இந்திய துணை தூதரகம் விளக்கம் என்பதாக காணப்படுகின்றது. அதுபோல் மற்றொரு செய்தியாக பருத்தித்துறை நகரசபையின் பாதுகாப்பு வெற்றி, ஓர் உறுப்பினருக்கு கொரோனா என்பதாக காணப்படுகின்றது. பருத்தித்துறை நகரசபையின் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் பங்கேற்ற உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதான செய்தியை நாங்கள் ஏற்கனவே இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்தோம். அதேபோல் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை பற்றி ஸ்டாலின் பாக்லே பேச்சு என்பதாக மற்றொரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய உதயம் பத்திரிகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தமிழக முதலமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்றதாக இந்திய உயர்ஸ்தானிகரகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் நீண்ட நேர பேச்சு நடைபெற்றது என்று இந்திய உயர்ஸ்தானிகரகம் குறிப்பிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை பற்றி ஸ்டாலின் பாக்லே பேச்சு என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தி, பட்டதாரி பயிலுநர்களுக்கு விரைவில் நியமனம் என்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது. அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளது. அவர்களுக்கு மாதாந்தம் 41,000 ரூபாய் கொடுப்பன வழங்கப்படும் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி இராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்தார் என்பதான செய்தி நாங்கள் ஏற்கனவே இன்றைய
உள்நாட்டு பத்திரிகையை பார்த்து செய்தியாக இருக்கின்றது. அதே போல் சட்டத்துக்கு உட்பட்டு நினைவேந்தங்கள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இன்றைய உதயம் பத்திரிகையில். போரில் இழப்புகளை சந்தித்தவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு வீடுகளில் நினைவேந்தல்களை செய்ய முடியும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல விரும்புகின்றேன் என்று பின்தங்கிய கிராமிய அபிவிருத்தி, மனைசார், கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறு பொருளாதார பயிர் செய்கை மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு விதை பொதிகள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. அதன் பின்னர் நினைவேந்தலுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்படுகின்றமை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல் பட்ஜெட்டை ஆதரித்த 3 MPக்களின் கட்சி பதவிகள் பறிப்பு, விளக்கமும் கூறுகின்றது முஸ்லீம் காங்கிரஸ் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இன்றைய உதய பத்திரிகையில். கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி அரசுடன் இணைந்து வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவளித்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியில் வகித்த பதவிகளிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான HMM ஹாரிஸ், பைசல் ஹாசிம், ஹாவிஸ் நசீர் அகமது ஆகிய மூவருமே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் கட்சியின் தீர்மானத்தை புறக்கணித்து நடந்ததுக்காக அவர்களிடமும் விளக்கம் கூறப்படவுள்ளது என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் காக்கியம் தெரிவித்துள்ளார் என முஸ்லீம் காங்கிரஸின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். அதனையடுத்து அந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சி உறுப்புரிமையிலிருந்து ரிஷாட் அதிரடியாக நீக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அவை இன்றைய உதயம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது. நிரந்தர சமாதானத்துக்காக இலங்கை தமிழர்களுடன் அமெரிக்கா இணைகின்றது என்பதாக அந்த பிரதான செய்தி இருக்கின்றது. அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. இலங்கையில் அமெரிக்காவின் வெளிவிவகார கொள்கையில் மனித உரிமைகள் முக்கியமானவை, அத்தோடு நிரந்தர சமாதானத்துக்கு இலங்கை தமிழர்களுடன் அமெரிக்கா இணைகின்றது என்று அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் உலக தமிழர் பேரவை ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ட்விட்டர் பதிவில், இலங்கை தமிழ் மக்களுடன் நிரந்தரமான சமாதானத்தையும் அவர்கள் நாட்டின் எதிர்காலத்தில் தீர்மானிப்பதில் முழு குரலையும் தேடுவதிலும் தானும் இணைந்து கொள்வதாக லூ கூறினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான MS சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் உலகளாவிய தமிழ் மன்றத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது நிரந்தர சமாதானத்துக்காக இலங்கை தமிழர்களுடன் அமெரிக்கா இணைகின்றது என்பதாக இருக்கின்றது. அதேபோல் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக, தேசிய தலைவர் பதத்தால் பாராளுமன்றத்தில் பெரும் குழப்பம், கன்சாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என பெரும்பான்மையினர் சபையில் வலியுறுத்தி என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதாவது நேற்று நாடாளுமன்றத்தில் தேசிய தலைவர் என்கின்ற பதத்தை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் பாவித்திருந்தார். அதன்போது இது அரசாங்க ஆளுந்தரப்பு உறுப்பினர்கள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அந்த செய்தியில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போல ரசாயன உர இறக்குமதிக்கு தனியார் துறைக்கு அனுமதி, விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த ஆனந்த அழுத்தமிகை என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இன்றைய வலம்புரி பத்திரிகையில். அந்த செய்தி ஏற்கனவே இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதே போல நினைவேந்தல்களை வீடுகளில் அனுஷ்டிக்கலாம், யாழில் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் என்பதாக காணப்படுகின்றது. யுத்தத்தில் இழப்புகளை சந்தித்தவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நினைவேந்தல்களை வீடுகளில் அனுஷ்டிக்க முடியும் என ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்தார் என்பதான கருத்தை நாங்கள் ஏற்கனவே இன்றைய உதய பத்திரிகையில் பார்த்திருக்கின்றோம். யாழுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் இவ்வாறு ஊடகங்களிடம் தெரிவித்ததாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல மாகாண சபை தேர்தலை தோல்வி பயத்தால் அரசு இழுத்தடிக்கின்றது, பாராளுமன்றத்தில் சஜித் அணி குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசு ஏன் அஞ்சுகின்றது? தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாம் தயார், தோல்வி பயத்தால் தான் தேர்தலை அரசு இழுத்தடிக்கின்றது. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல கொரோனா 23 பேர் பலி என்பதான செய்தியும் காணப்படுகின்றது இன்றைய பலமுறை பத்திரிகையில். அதேபோல தாயாருடன் நீராட சென்ற 4 வயது சிறுவன்
நீரில் மூழ்கி பழகி என்பதாகவும் காணப்படுகின்றது. அந்த சிறுவனுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போல நினைவேந்தல் தடையை மீளப்பெற முடியாது, தடையை அகற்ற மேல் நீதிமன்ற நாடுங்கள், யாழ் நீதவான் நீதிமன்றம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியை கூட நாங்கள் விரிவாக ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதே போல சுவிசில் இருந்து பணம் அனுப்பி யாழ்ப்பாணத்தின் வீடு மீது தாக்குதல், புலனாய்வாளர்களால் இருவர் கைது என்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய வலம்புரை பத்திரிகை வந்திருக்கின்றது. அயல் வீட்டில் வசிப்பவருடன் இருந்த முரண்பாடு காரணமாக சுவிஸ் நாட்டில் இருப்பவர் வழங்கிய பணத்துக்காக தாக்குதல் மேற்கொண்ட இருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி உடுவில் அம்பலவாணர் வீதியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அங்கிருந்த பெறுமதியான பொருட்களும் அடித்து சேதப்படுத்தப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகளை போலீஸ் புலனாய்வு பிரிவினர் ஆராய்ந்தனர். அதன் அடிப்படையில் மானிப்பாய் பகுதியில் சந்தேக நபர்கள் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டனர். காணி பிரச்சனை ஒன்றில் அயல் வீட்டுக்காரருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டது. மானிப்பாயை சேர்ந்த ஒருவருக்கு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் நபர் ஒருவர் 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அயல் வீட்டுக்கு பெட்ரோல் குண்டு அடித்து வீட்டையும் அடித்து சேதப்படுத்தி அச்சுறுத்தல் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அதன் காரணமாக பாண்டிப்பாயை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு பணம் வந்து அவர் தன்னுடன் உள்ள இளைஞர்களை கூட்டி சென்று சம்பவத்தை செய்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் விசாரணையின் பின்னர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அவை இன்றைய பலம்பரி பத்திரிகைகளுடைய பிரதான பக்கத்தில் காணப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய ஒரு விள
இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி ஊடாக நினைத்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய முதல் பக்கம் முக்கிய செய்திகள் மீது உங்கள் பார்வை செலுத்தலாம். அந்த வகையில் பிரதான செய்தி, இது தமிழர் தேசம் அல்ல சிங்களவர் தேசம் என அரசு தரப்பு பின்வரிசை எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கூச்சல். தமிழர் தேசம் தேசிய தலைவர் பிரபாகரன் வார்த்தைகளுக்கு கடும் எதிர்ப்பு என்பதாக காணப்படுகின்றது. அந்த பிரதான செய்தி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பியான செல்வராஜா கஜேந்திரன் பயன்படுத்திய தமிழர் தேசம் தேசிய தலைவர் பிரபாகரன் என்ற வார்த்தைகளினால் மிகுந்தெழுந்த அரசு தரப்பினர் உடனடியாக அந்த வார்த்தைகளை கன்சாட்டிலிருந்து நீக்குமாறு சபையில் வலியுறுத்தியதை தொடர்ந்து அங்கு குழப்பநிலை ஏற்பட்டதாக ஏற்கனவே இது தொடர்பான செய்தியை பார்த்திருக்கின்றோம். அதேபோல் நேற்று கஜேந்திரகுமார் மன்னிக்கவும் கஜேந்திரன் எம்பி நாடாளுமன்றத்தை உரையாற்றும் போது மற்றும் ஒரு விடயத்தையும் கூறியிருந்தார். அது இன்னும் ஒரு செய்தியாக இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகை பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரபாகரின் ஒழுக்கம் குறித்து யுத்த தளபதிகளை புகழ்ந்தனர். அடிமை டக்ளஸுக்கு இது புரியுமா என்பதாக கஜேந்திரன் எம்பி தெரிவித்த ஒரு செய்தி கருத்தும் இன்றைய செய்தியாக வந்திருக்கின்றது. யுத்தத்தை களத்திலிருந்து தலைமை தாங்கி நடத்திய இரண்டு தளபதிகளான சரத் பொன்சேகா மற்றும் கமல் குணரட்ன ஆகியோரே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் ஒழுக்கத்தை புகழ்ந்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவரை போதைப்பொருளுடன் தொடர்புபடுத்தி கூறுவது வேடிக்கையானது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்து பேசுகையில், தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் மிகவும் முக்கியமானது, புனிதமான மாதமாகும். சுதந்திர காலம் தொடக்கம் தமிழ் மக்கள் மீது சிங்கள அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைகளுக்கு எதிராக அதனை தடுத்து நிறுத்துவதற்காக போராடி தமிழ் மக்களின் தேசம் அதன் இறைமை மற்றும் அங்கீகரிக்கும் அடிப்படையில் தீர்வு எட்ட வேண்டும் என்றும், அதன்படி இந்த தீவின் அனைத்து இன மக்களும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலைமை எட்ட முடியும் என்று எதிர்பார்ப்போடு தமிழ் மக்களுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த அவையில் மாவீரர்களுக்காக தலை சாய்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதாக குறிப்பிட அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதில், இது இந்த அவையில் நேற்று முன்தினம் ஸ்ரீதரன் உரையாற்றும் போது வடக்கில் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் கூறினார். அந்த உண்மையை சகித்துக் கொள்ள முடியாத துணை ராணுவ குழுவின் தலைவரும் இந்த அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா பொய்யான கருத்தை முன்வைத்துள்ளார். எங்களது தேசத்துக்காக 30 ஆண்டுகள் போராடியிருந்த எங்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் காலத்தில் போதைப்பொருள் வியாபாரம் நடந்ததாக அப்பட்டமான பொய்யை அவர் அங்கே கூறியுள்ளார். அந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன், முற்றாக மறுக்கின்றேன். யுத்தத்தை களத்தில் தலைமை தாங்கி நடத்திய இரண்டு தளபதிகளான சரத் பொன்சேகா மற்றும் கமல் குணரட்ன ஆகியோர் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் விடுதலை புலிகளின் தலைவருடைய ஒழுக்கம் தொடர்பில் தமது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். அதில் கமல் குணரட்ன தாம் பிரபாகரனுடன் தொடர்புடைய 10,000 புகைப்படங்களை பரிசோதனை செய்ததாகவும்
அதில் எந்த ஒரு இடத்திலும் ஒழுக்கக்கேடுகளையும் அவதானிக்கவில்லை என்றும் கருத்து பதிவு செய்துள்ளார். உங்களுக்கு அடிமையாக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தாவை அதனை வாசிக்குமாறு கூறுங்கள் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது பிரபாகரன் ஒழுக்கம் குறித்து யுத்த தளபதிகளை புகழ்ந்தனர். அடிமை டக்ளஸுக்கு இது புரியுமா கஜேந்திரன் எம்பி என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே போல இலங்கை மனித உரிமை நிலைவரம் தொடர்ந்து மோசம், பிரிட்டனின் வருடாந்த அறிக்கையில் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி. 2021 முதல் அரையாண்டு பகுதியில் இலங்கையில் மனித உரிமை நிலவரம் தொடர்ந்து மோசமடைந்து வந்ததாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் பொலிவுகார பொதுநிலவாய அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ள வருடாந்த மனித உரிமை அறிக்கையிலேயே இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து கவலை வெளியாகியுள்ளது. 31 முன்னுரிமைக்குரிய நாடுகளில் ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரையிலான பகுதியில் காணப்பட்ட மனித உரிமை நிலவரம் குறித்து பிரிட்டனின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31 முன்னுரிமைக்குரிய நாடுகளில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்களை கண்காணிக்கும் நடவடிக்கையையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் பயன்படுத்துவதையும் பாதுகாப்பு படையினர் அதிகரித்துள்ளனர் என தெரிவித்துள்ள பிரிட்டன் கண்மூடித்தனமாக கைது செய்யும் நடவடிக்கைகளில் படையினர் ஈடுபட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளது. நபர்களை தீவிரவாதமயப்படுத்தலில் இருந்து மீட்பதற்காக கைது செய்து தடுத்து வைப்பதற்கான புதிய சட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ள பிரிட்டன் இந்த நடைமுறை நீதித்துறையின் கண்காணிப்பின் கீழ் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு பொது மன்னிப்பு வழங்கினார். காணாமல் போனவர்கள் அலுவலகம் போன்றவற்றுக்கு தலைமை தாங்குவதற்கு சர்ச்சைக்குரிய நபரை நியமித்தார் எனவும் பிரிட்டன் தனது மனித உரிமை அறிக்கையில் தெரிவித்துள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி. அந்த செய்தியானது இலங்கை மனித உரிமை நிலவரம் தொடர்ந்து மோசம், பிரிட்டன் வருடாந்த அறிக்கையில் தெரிவிப்பு என்பதாக காணப்படுகின்றது. அதே போல 65 கட்டாயம் இல்லை, 55 பின்னர் ஓய்வு பெறலாம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இன்றைய ஜாலத்தினக்குடன் பத்திரிகையில் அரசு ஊழியர்கள் தமது 55 நிறைவு செய்த பின்னர் விரும்பிய முறையில் ஓய்வு பெறும் காலத்தை தீர்மானித்துக் கொள்ள முடியும். ஏனெனில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் 65 என்பதை அரசாங்கம் கண்டிப்பாக்கவில்லை என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர், தேசிய மரபுரிமைகள் அறிஞர்கள் மற்றும் கிராமிய கலைநுட்ப மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சு அரசாங்க சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் இராஜாங்க அமைச்சு ஆகியவற்றின் மீதான குழு நிலை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களின் ஓய்வு பெறும் 65 நிர்ணயிப்பதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டே தீர்மானம் எடுக்கப்பட்டது. அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் 65 என்பதை அரசு கண்டிப்பாக்கவில்லை. எனவே அரசு ஊழியர்கள் தமது 55 நிறைவு செய்த பின்னர் விரும்பிய முறையில் ஓய்வு பெறும் காலத்தை தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் எவ்வளையும் வெடித்து சிதறலாம், கலவையில் அளவில் மாற்றம் என எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. வீடுகளில் பாவிக்கும் சமையல் எரிவாயு கலவை அளவில் மாற்றம் செய்துள்ளதால் கேஸ் சிலிண்டர்கள் எவ்வளையிலும் வெடித்து சிதறும் அபாயம் இருப்பதாக நுகர்வோர் விவகார நடவடிக்கைகள் அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதால் எமது அனைவரது வீடுகளிலும் இவ்வேளையிலும் வெடித்து சிதறும் குண்டுகளுடனேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட எம்பியான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சதோச நிறுவனத்தில் இடம்பெற்ற வெள்ளை பூண்டு மோசடி தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தியதால் ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக பதவி விலகிய நுகர்வோர் விவகார நடவடிக்கைகள் அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் துஷான் குணவர்த்தன சமூக வலைதளத்தில் பதிவொன்றை ஏற்றுள்ளார். அதில் எல்பி 12.5 கேஸ் சிலிண்டர் கலவை செய்ய வேண்டிய அளவை மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கேஸ் சிலிண்டரில் இருக்க வேண்டிய பிரபோனின் அளவு 20% டீடன் அளவு 80%. ஆனால் இன்று அந்த கேஸ் சிலிண்டரில் இருக்க வேண்டிய கலவையின் அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. பிரபோன் மற்றும் டீடன் 50% மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்வதன் மூலம்
நுகர்வோர் படம் சூறையாடப்படுகின்றது. இந்த நடவடிக்கையால் கேஸ் விரைவாக தீர்ந்துவிடும். 30 நாட்களுக்கு பாவிக்கும் கேஸ் சிலிண்டர் 20 நாட்களுக்கே பாவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர் தெரிவித்திருக்கும் பயங்கரமான செய்தி இன்னொன்று உள்ளது. அதாவது, கேஸ் சிலிண்டரில் புரோபோனின் அளவு அதிகம் என்பதால் கேஸ் கசிந்து வெடிகுண்டு போல் எவ்வளையிலும் வெடிக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளார். தற்போது நாம் அனைவரும் அந்த வீடுகளில் எவ்வளையிலும் வெடித்து சிதறக்கூடிய வெடிகுண்டுகளுடனேயே வாழ்கின்றோம் எனவும் அவர் கூறினார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இவ்வளையிலும் படித்து சிதறலாம், கலவை அளவில் மாற்றம் என எச்சரிக்கை என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தி, திமிர் பிடித்த அமைச்சர்கள் திறமையற்ற அதிகாரிகள் கோரிக்கைகள் தீர்க்கப்படும் வரை வேலை நிறுத்தம் என்பதாக காணப்படுகின்ற ஒரு செய்தி. திமிர் பிடித்த அமைச்சர்களினாலும் திறமையற்ற அதிகாரிகளினாலும் பொதுமக்கள் அவதியுறுவதாகவும் தமது கோரிக்கைகள் தீர்க்கப்படும் வரை தொடர்ச்சியாக வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் சுகாதார தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார். சுகாதார நிபுணர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்க்கும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக நிதியமைச்சர் பைசல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். எனவே சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு தேவையான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தால் இவ்வாறான போராட்டங்களை தடுத்திருக்கலாம். திமிர் பிடித்த அமைச்சர்களினாலும் திறமையற்ற அதிகாரிகளினாலும் மக்கள் அவதியுறுகின்றனர். எனவே விருப்பமில்லாவிட்டாலும் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர வேறு வழியில்லை. இது ஒரு அடையாள வேலை நிறுத்தமாகும். இவற்றை 48 மணி நேரத்தில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அது திமிர் பிடித்த அமைச்சர்கள் திறமையற்ற அதிகாரிகள் கோரிக்கைகள் தீர்க்கப்படும் வரை வேலை நிறுத்தம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, பெட்ரோலியம் இயற்கை வாயு எடுக்க மென்னரில் கம்பெனி நிறுவுவதற்கு அரசு தீர்மானம் என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. மன்னார் அகலி M2 நிலப்பரப்பில் அடையாளம் காணப்பட்டுள்ள பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு படிமத்தை முறையாக நிர்வகிப்பதற்கு ஏற்ற வகையில் தேசிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு கம்பெனியொன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கம்பெனிக்கு 2021 21ஆம் இலக்க பெட்ரோலிய வளங்கள் சட்டத்தின் 5ஆம் பகுதியின் பிரகாரம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகள் மற்றும் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்குமான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தேசிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு கம்பெனியை நிறுவுவதற்கான எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிளவினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2011 தொடக்கம் 2013 வரைக்குமான காலப்பகுதியில் மன்னார் அகலி M2 நிலப்பரப்பின் ஒரு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கமைய நாட்டில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு படிமம் காணப்படுகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது. அது பெட்ரோலியம் இயற்கை வாயு எடுக்க மன்னாரில் கம்பெனி நிறுவுவதற்கு அரசு தீர்மானம் என்பதாக காணப்படுகின்றது. அதேபோல தனியார் பேருந்துகளின் சேவை நிறுத்தப்படும் என எச்சரிக்கை என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது. தனியார் பஸ் சங்கங்களின் முன்வைத்த கோரிக்கைகளை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் தவறினால் அடுத்த வருட மத்தியிலிருந்து சகல தனியார் பஸ்களும் சேவையிலிருந்து விலகும் என அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேம்பனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தனியார் பஸ்கள் கடுமையான நட்டத்தில் இயங்கி வருகின்றன. தற்போது சேவையில் ஈடுபடுகின்ற பஸ்களின் எண்ணிக்கையினை ஜனவரி மாதம் முதல் அரவாசியாக குறைப்பதற்கான நிலைமை ஏற்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் பயணிப்பதனால் கோவிட் தொற்று சமூகத்தில் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் பொதுமக்கள் சொந்த வாகனங்களை அல்லது வாடகை வாகனங்களை பயன்படுத்தும்படி கோவிட் தடுப்பு செயலணியினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் பிரசாரங்களினாலும் தனியார் பஸ் சேவைகள் சீர்குலைந்துள்ளன. வருமானம் குறைவடைந்துள்ளதாலும் செலவுகள் அதிகரித்துள்ளமையினாலும் தொலைதூர சேவையில் ஈடுபடும் பஸ்கள் உட்பட தனியார் பஸ்களின் எண்ணிக்கையில் அரைவாசியே தற்போது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பயணிகளின் குறைவினாலும் தொடர்ந்தும் சேவையினை முன்னெடுக்க முடியாதுள்ளதுடன் டயர் டியூப் பேட்டரிகள் மற்றும் இனிய உறுதிப்பாகங்களின் விலைகளும் சடுதியாக அதிகரித்துள்ளன. மாற்று போக்குவரத்து வழிமுறைகளை அமல்படுத்தாவிட்டால் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். தனியார் போக்குவரத்து உரிமையாளர்களுக்கு தற்போது செலவுகள் அதிகரித்துள்ளன. பெரும்பாலான உரிமையாளர்களுக்கு இதுவே பிரதான வருமான மார்க்கமாகவும் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதேபோல 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் 3வதாக ஃபைசர் தடுப்பூசி விரைவில் என்பதாக காணப்படுகின்றது. இலங்கையில் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 3வதாக ஃபைசர் கோவிட்-19 தடுப்பூசி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்குல தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சில தினங்களில் இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சர் நேற்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி ஏற்கனவே 380,213 பேருக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதில் சுகாதாரத்துறையினரும் அடங்குகின்றனர். தற்போது மொத்தம் சனத்தொகையில் 73% பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் 75% இலக்கை எட்டுவதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இது முழு நாட்டுக்கும் கிடைத்துள்ள
குறிப்பிடத்தக்க வெற்றியாகும். இதுவரை ஏறக்குறைய 1.1 மில்லியன் மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இலக்கை மேலும் 2 லட்சமாக்க அதிகரிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அந்த செய்தியானது 20 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர், மூன்றாவதாக ஃபைசர் தடுப்பூசி விரைவில் என்பதாக காணப்படுகின்றது. இவை இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகை முதல் பக்கத்தில் காணப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் மீதான பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றும் வலிமை போன்ற அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோட் ஒளிபரப்பில் தொழில்நுட்பத்தில் உதவிய ஜோனிஸ்டனுடன் விடைபெறும் நான் கனகநாயகம் பரவதேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.